வணக்கம் நண்பா டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள் ஆகஸ்ட் இருபத்தி மூணு வெளியான தகவல் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் நானூற்று பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ஒதுக்கீடு ஸ்டாலின் உத்தரவு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் வரவு செலவுக்கான வித்தியாசத் தொகை மற்றும் கட்டமைப்பு பணிகளுக்காக நானூற்று பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசாணை பிறப்பித்துள்ளார் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தைச் சேர்ந்த ஆறு பணிமனைகளில் கட்டட பணிகள் மற்றும் மின்சார பஸ்களுக்கான மின் கட்டமைப்பு மேம்பாட்டிற்காகவும் ஐந்து பணிமனைகளில் டீசல் பஸ்களை மாற்றுவதற்கான உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரூபாய் நூற்று பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்துள்ளார் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை உலகத்தரம் வாய்ந்த பொது போக்குவரத்து அமைப்பாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டு உலக வங்கியின் நிதியுதவியுடன் சென்னை நகர கூட்டாண்மை திட்டம் சிசிபி செயல்படுத்தப்பட உள்ளது அதன்படி தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை மற்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு இடையே இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பொது போக்குவரத்து சேவை ஒப்பந்தம் கையளித்தானது இதன் மூலம் பஸ் இயக்கத்தில் முக்கிய செயல்திறன் குறியீடுகளை உறுதி செய்து அதன் தொடர்ச்சியான செயல்பாடுகளுக்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு வரவிற்கும் செலவிற்குமான வித்தியாச தொகையை வழங்கும் முதற்கட்டமாக ஐநூறு மின்சார பஸ்களுடன் மாநகர போக்குவரத்து கழக பஸ்கள் எண்ணிக்கையை அதிகரித்து இயக்கப்பட உள்ளது இந்த பஸ்கள் பெரம்பூர் தண்டையார்பேட்டை விதாசார் பூந்தமல்லி கேகே நகர் மற்றும் பெரும்பாக்கம் ஆகிய ஆறு பணிமனைகள் மூலம் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சென்னை நகர கூட்டாண்மை திட்டத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு ஐநூறு மின்சார பஸ்கள் சிறந்த முறையில் இயக்கப்படும் மேலும் மின்சார பஸ்களை இயக்குவதால் எரிபொருள் செலவு குறைவதுடன் காற்று மாசுபாடு குறையும் இப்புதிய மின்சார பஸ்கள் இயக்கப்பட உள்ள ஆறு பணிமனைகளில் கட்டிடப் பணிகள் மற்றும் மின்சார பஸ்களுக்கான மின் கட்டமைப்பு மேம்பாட்டிற்காகவும் மற்றும் டீசல் பஸ்களை மாற்றப்பட உள்ள ஐந்து பணிமனைகளில் உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காகவும் ரூபாய் நூற்று பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார் மேலும் பொது போக்குவரத்து சேவை ஒப்பந்தத்தின்படி முதலாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் மாநகர போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் பஸ்களில் பத்து சதவீத பஸ்களுக்கு வரவிருக்கும் செலவிற்குமான வித்தியாசத் தொகை நிதியாக ரூபாய் இருபத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ளது ரூபாய் முந்நூறு கோடி தற்போது இரண்டாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் பொது போக்குவரத்து சேவைகள் ஒப்பந்தத்தின்படி மாநகர போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் பஸ்களில் ஐம்பது சதவீத பஸ்களுக்கு வரவிற்கும் செலவிற்குமான வித்தியாசத் தொகை நிதியாக ரூபாய் முந்நூறு கோடி மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார் இதன் மூலம் போக்குவரத்து கழகத்திற்கு ஏற்படும் பராமரிப்பு எரிபொருள் மற்றும் இதர செலவுகள் ஈடு செய்யப்பட்டு நாள்தோறும் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் பயணிகள் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சேவையினை சிறப்பான முறையில் பயன்படுத்திட உறுதுணையாக இருக்கும் இத்தகவல்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இதை போன்ற டிஎன்எஸ்டிசி அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ளல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்